உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இங்கிலீஷ் பழகலாம் சேனல் மூலமா நீங்கள் எளிமையாக இங்கிலீஷ் கற்றுக்கிறது எப்படி அண்ட் பேசிக்காக உங்களை எப்படி அறிமுகப்படுத்திக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், ஸ்டேஜில் மேடையில் எப்படி பேசணும், இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். 30 வாக்கியங்கள் தினமும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எளிமையான கான்வர்சேஷன் இங்கிலீஷ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக எளிமையாக பேசிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வரிசையில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடல்ஸில் ஒரே ஒரு மாடல் தான் இருக்க போகிறோம். ஷுட் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நீங்கள் ஸ்கூல் லெவல்லையும் பயன்படுத்த முடியும் அண்ட் காலேஜ் லெவல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒர்க்கிங் பிளேஸில் அண்ட் பப்ளிக் பிளேஸில் கூட ஒரு சீனியர் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜூனியருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு கமாண்ட், அந்த கமாண்ட் கூட கமாண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஷுட்டு வந்து எதுக்காகனா ஒரு அறிவுரையாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அறிவுரை அப்படிங்கிறது தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம். அட்வைஸ் பண்ணுற இடத்துல தான் நம்ம வந்து ஷுட்டு வந்து பயன்படுத்துவோம். ஸோ கமாண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக போகும். ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு மாடல் இருக்குது. ஸோ அந்த மாடல் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஷுட் அப்படிங்கிறது அட்வைஸ் பண்ணுறது. ஓகே, ஷுட்னா என்ன அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். வேண்டும் அப்படிங்கிறது மீனிங், வேண்டும். பதில் வாக்கியத்தில் எப்படி சொல்லுவீங்க? வேண்டும்னு சொல்லுவீங்க. அண்ட் கேள்வி வாக்கியத்தில் வேண்டுமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஐ ஷுட் டேக் திஸ் டேப்லெட். நான் இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐ ஷுட் டேக் திஸ் டேப்லெட். இப்போது இதுவே ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த எல்லா இடங்கள்லையும் ஷுட்டு தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும். ஏன் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, 100% நான் உங்கள் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒரு அறிவுரைக்குரியது, ஒரு அட்வைஸ்க்குரியது. அட்வைஸ்க்குரியதுனா எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க? ஒரு ரெக்வஸ்ட், ஒரு ஓகே இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணிவான ஒரு அட்வைஸ், பணிவான ஒரு ரெக்வஸ்ட், அது சொல்லும்பொழுது நீங்கள் ஷுட்டு பயன்படுத்தலாம். அண்ட் மோர் ஓவர், இப்போ நீங்கள் ஷுட்டு வந்து ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு பயன்படுத்துகிறார், எப்படி சொல்லுவார் அவர்? ஸோ யூ ஷுட் டேக் திஸ் மெடிசன்ஸ், இந்த மருந்துகளை, சரிங்களா, நீங்கள் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் டேக் திஸ் மெடிசன்ஸ். ஸோ இது வந்து ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்கிறாரு. ஓகேங்களா, அப்போ எடுத்துக்கொள்ள வேண்டும்னு முடிஞ்சுதா? ஸோ அந்த வேண்டுமை தான் நான் வந்து ஷுட்டுன்னு சொல்கிறேன், அதை தான் நான் வந்து அட்வைஸுக்கு பயன்படுத்துகிறேன். ஓகே, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறாங்க, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க், யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க், உங்களுடைய வீட்டு பாடங்களை நீங்கள் முடிக்க வேண்டும். அதுவும் அட்வைஸாக தான் சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு வந்து இன்னொரு ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபார்மேட் சொல்கிறேன்னா, ஒரு அக்ரெசிவாக எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்ரெசிவானா மஸ்ட், ஓகேவா, கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக செய்ய வேண்டும், மஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆகிடும், ஒருத்தவங்களுக்கு வந்து கமாண்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து மஸ்ட் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க, சரிங்களா. நம்மளோட வார்த்தைகள் எப்பொழுதுமே ரொம்ப பொலைட்டாகவும் பணிவாகவும் இருக்கணும். என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதோட நம்ம எப்படி பேசுகிறோம், மற்றவங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஷுட்டு தான் பயன்படுத்தணும், சரிங்களா. இந்த இடத்துல மஸ்ட் வேண்டாம் அப்படியும் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மஸ்ட்டை வச்சு ஏன் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம், நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். பட் அதுக்கு என்ன மீனிங், கண்டிப்பாக யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க், நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு ஆகிடும். கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் மஸ்ட் பயன்படுத்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போது ஷுட்டை வச்சு ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டு கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்ததாக ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்க்குறவங்க உங்களோட அண்ணன் தங்கைகளுக்கு, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க. யூ ஷுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னென்னா வேண்டும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, மாடல்ஸில் ஷுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டும் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி ஷார்ட் வீடியோஸ் உங்களுக்கு மேக் பண்ணி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதில் ஐ வில் பி வெரி ப்ரவுட். சிம்பிளான இங்கிலீஷ் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண், டேக் கேர், சைனிங் ஆஃப்.